வணக்கம் நண்பர்களே. குமரி எஸ் நீலகண்டன் ஒரு கவிஞர், நாவலாசிரியர், மிகச்சிறந்த மனிதர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய சில கவிதைகளை நான் என்னுடைய வீடியோக்களில் இலக்கிய விமர்சனம் செய்ய போகிறேன். இன்று ஒரு கவிதையை எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பனித்துளிக்குள்ளும் ஒவ்வொரு சூரியனாய் பல்லாயிரம் சூரியன்கள் புற்களின் நுனியில் பூகோளங்களாய் உலகம் விழிக்க விழிக்க ஒவ்வொரு சூரியனும் வெடிக்க வெடிக்க ஆன்ம ஒளிகளெல்லாம் அடைக்கலமாயின ஒரே சூரியனுக்குள். இந்த கவிதையை புரிந்து கொள்வதற்காக நாம் மூன்று இலக்கிய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சிமிலி, மெட்டஃபர், எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். இம்மூன்றும் இரண்டு பொருள்களை அல்லது இரண்டு நிலைகளை ஒப்பிடுகின்றன. சிமிலி, SIMILE, சிமிலி என்பது இரண்டு பொருள்களையோ சூழ்நிலைகளையோ ஒன்றோடு ஒன்று அப்படியே தெளிவாகவே பெயர் சொல்லியே ஒப்பிடும். உதாரணத்துக்கு, பொன்னியின் செல்வம் ஒரு சிங்கம் போலானவர், இது சிமிலி. ஏனென்றால் நாம் தெளிவாகவே எந்த ரெண்டு பொருள்களை அல்லது உயிரினங்களை நாம் ஒப்பிடுகிறோமோ அதை தெளிவாக சொல்கிறோம், வெளிப்படையாகவே சொல்கிறோம். ஸோ இது சிமிலி. மெட்டஃபரில் நாம் என்ன செய்கிறோம், நாம் நேரடியாக சொல்லாமல் சூசகமாக அந்த படிக்கிறவர்களுக்கு புரிவது போல நாம் சொல்லுவோம். ஆனால் this is equal to this என்று தெளிவாக சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு, நாம் பொன்னியின் செல்வனை பற்றி பேசும்போதும் அவருடைய பெயர் சொல்லாமலேயே எப்படி சொல்லலாம் என்றால், எழுந்தார் அப்பொழுது சிங்கம் ஆட்டுக்குட்டிகள் மத்தியில். ஸோ இங்கே சிங்கம் என்பவர் பொன்னியின் செல்வன்தான் என்று தெளிவாகவே தெரியும். ஆனால் அதை நாம் அதை கவிஞர் அல்லது எழுத்தாளர் சொல்வதில்லை, குறிப்பிடுவதில்லை. இது மெட்டஃபர். எக்ஸ்டெண்டட் மெட்டஃபரில் என்ன இருக்குமானால், அந்த ஒப்பீடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கு இருக்கும். அது அந்த ஆக்கம் முழுவதும் பரவி இருக்கும். ஸோ இந்த கவிதையில், நாம் இப்போ படிக்கின்ற கவிதையில், நீலகண்டன் அவர்களின் கவிதையில் ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் இருக்கிறது. அதாவது இரண்டு சூழ்நிலைகள் அல்லது பொருள்கள் அல்லது நிலைகள் அவற்றுக்குள் அந்த ஒப்பீடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கு நீடிக்கிறது. என்ன ஒப்பீடு என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு பனித்துளிக்குள்ளும் ஒவ்வொரு சூரியனாய் பல்லாயிரம் சூரியன்கள். எப்படி அந்த சூரியன்கள் உருவாகின்றன? காலையில் சூரியன் உதயமாகிறது. அந்தந்த இடத்துல சின்ன 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 தண்ணீர் துளிகளில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அங்கே தெரிகிறது. அதனால் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருப்பது போல ஒரு தோற்றம் வருகிறது. ஸோ ஒரு சூரியன் இருக்கிறது, இங்கே பல்லாயிரம் சூரியன்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சூரியன்கள் அந்த மேன் சூரியத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே. ஸோ இதில் இப்போ இது எதோடு ஒப்பிடப்படுகிறது? பரமாத்மா ஆத்மா
என்பதோடு ஒப்பிடப்படுகிறது. பரமாத்மா இருக்கிறார் சூரியன் போல. அந்த பரமாத்மானுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது நமக்குள். அதனால்தான் நமது சாஸ்திரங்கள் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி என்பது எனக்குள் கடவுளினுடைய அந்த ஆன்மீக சக்தி இருக்கிறது. நானே பிரம்மன் அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது. ஸோ இவ்வாறு சூரியனின் வெளிச்சம் ஆயிரக்கணக்கான தண்ணீர் துளிகளில் பிரதிபலிக்கப்படுகிறதோ, அதே போல பரமாத்மாவின் கடவுளின் இறைவனின் ஆன்மீக சக்தி கோடிக்கணக்கான மக்களுக்குள் பிரதிபலிக்கப்படுகிறது. இந்த ஒரு ஒப்பீடு, ஒரு பேரலல். அங்கே சூரியன், இங்கே பரமாத்மா. இங்கே ஆயிரக்கணக்கான சின்ன 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 சூரியன்கள், இந்த பக்கம் கோடிக்கணக்கான மனிதர்கள். ஸோ அப்படி ஒரு கம்பேரிசன் வருகிறது. அதில் ஒவ்வொரு பனி துளிக்குள்ளும் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது இந்து மத நம்பிக்கை. என்ன இந்து மத நம்பிக்கைனா, ஒரு பக்கம் நாம் அனைவரும் ஒரு பெரும் சக்தியினுடைய அம்சங்களாக துளிகளாக இருந்தாலும் கூட நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. நாம் தனித்தனி ஆன்மாங்கள், நமது தனித்தனி கர்மங்களை நாம் செய்கிறோம், அதன் பலன்களை நாம் தனித்தனி ஆன்மாங்களாக பெறுகிறோம். ஸோ அந்த ஒரு காமன் சோர்ஸ் ப்ளஸ் செப்பரேட் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற எண்ணத்தை இங்கே மிக அழகாக கவிஞர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பனித்துளிக்குள்ளும் ஒவ்வொரு சூரியன். ஸோ காமன் சோர்ஸ், ஆனால் தனித்தனி அடையாளம், தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது. ஒரு பக்கம் ஒரு சிச்சுவேஷன் சூரியன், சூரியன்கள். இன்னொரு பக்கம் ஒரு சிச்சுவேஷன் பரமாத்மா, ஆத்மாக்கள். ஸோ அந்த கம்பேரிசன்னால தான் நான் என்ன சொன்னேன், இது ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். மேற்கொண்டு பார்ப்போம். பூகோளங்களாய் என்பது ஒரு முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் நமக்கு அனைவருக்கும் ஒரு தனி உலகம் இருக்கிறது. ஸோ அந்த தண்ணீர் துளி எப்படி ரவுண்டாக ஒரு குளோப் மாதிரி இருக்கிறதோ, அதே போல் நாமும் ஒரு குளோப் மாதிரி ஒரு தனி உலகம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தனித்தனி தனித்தனி உலகம். நம் உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த உலகத்தினுடைய அம்சங்களை நாம் நமக்குள் இறக்கி நமக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்குகிறோம். ஸோ அதனால் இந்த வார்த்தை பூகோளங்களாய் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை என்று நான் கருதுகிறேன். அடுத்தது போகும்போது, உலகம் விழிக்க விழிக்க ஒவ்வொரு சூரியனும் வெடிக்க வெடிக்க ஆன்ம ஒளிகளெல்லாம் அடைக்கலமாயின ஒரே சூரியனுக்குள். ஸோ இதுவும் மீண்டும் மனித வாழ்க்கையை குறிக்கிறது. இங்கேயும் எப்படி இருக்கிறது, நாம் கரைகிறோம். இன்ஃபேக்ட் இந்த வெடிக்க வெடிக்க என்ற வார்த்தை என்னை லேசாக உறுத்துகிறது. ஏனென்றால் இதில் இயற்கையிலையும் அந்த துளிகள் வெடிக்கிறதில்லை, கரைகின்றன. அதே போல் மனிதர்களும் ஒரு சில கேசஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு ட்ராஜடி ஆகலாம், ஆனால் பெரும்பாலும் நாம் கரைகிறோம். ஸோ கரைந்து என்னாகுது, அந்த ஆன்மா போய்விடுகிறது. இங்கேயும் அந்த வெளிச்சம் போய்விடுகிறது, சூரியன் மட்டும்தான் இருக்கிறது.
ஏனென்றால் அதுதான் ஷாஸ்வத், அதுதான் நிலையானது. அதேபோல் ஆன்மா போய்விடுகிறது, பரமாத்மா இருக்கிறான். ஏனென்றால் பரமாத்மா தான் நிலையானவன், அவன்தான் ஷாஸ்வத். பிறகு என்னாகுது, மீண்டும் ஒரு சைக்கிள். இங்கே அடுத்த நாள் காலையில் மீண்டும் தண்ணீர் துளிகள், எண்ணற்ற சூரியன்கள். இந்த பக்கம் இந்த மனிதர்கள் போய்விடுகிறார்கள், புதிய உடல்கள். அந்த உடல்களுக்குள் அந்த ஆன்மீக சக்தி, ஆன்மா. ஸோ இந்த பக்கம் ஒரு சைக்கிள், அந்த பக்கம் ஒரு சைக்கிள். ஸோ பேரலல் மிகவும் அழகாக இதில் காட்டப்பட்டுள்ளது. ஹிந்து மதத்தின் அடிப்படையான தத்துவம் என்ன? ரீபர்த், சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். ஸோ அந்த அடிப்படையான தத்துவத்தை ஒரு சில வரிகளில் ஒப்பிடுதல் செய்து மிக அழகாக கவிஞர் காட்டியிருக்கிறார். அதுதான் இந்த கவிதையினுடைய அழகு. இதை நாம் இன்னும் விரிவாக்க ஆரம்பித்தால் இன்னும் பலவிதமான எண்ணங்கள் நமது மனதிற்குள் வரும். உதாரணத்துக்கு, இப்போ சூரியனுடைய வெளிச்சத்தை எடுத்து தண்ணீர் துளிகள் சூரியன்களாக மாறுகின்றன. இதே சிச்சுவேஷன் ஒரு ஆசிரியர் அவருடைய சிஷ்யர்கள், ஒரு குரு அவருடைய சிஷ்யர்கள், பெற்றோரின் குணங்கள் அவர்களுடைய குழந்தைகளில், ஒரு குருவின் குணங்கள் அவருடைய சீடர்களில். ஸோ அப்படியும் ஒரு கம்பேரிசன் இதில் நாம் இப்படி கொஞ்சம் விரிவாக்க ஆரம்பித்தால் அதுவும் இதில் அடங்கியிருக்கிறது. இதில் உலகம் விழிக்க விழிக்க என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வரி. உலகம் விழிக்கிறது, அதே போல் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லே ஆன்மீக உலகத்திலையும் ஒரு விழிப்பு வருகிறது. இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அந்த அவேக்கனிங் வந்த பிறகு ஒரு ரியலைசேஷன். என்ன ரியலைசேஷன்? அந்த சூரியன், இந்த பக்கம் பரமாத்மா, இவர்கள்தான் உண்மையானவர்கள், இவர்கள்தான் ஷாஸ்வத். அதனால் அந்த துளியும் இந்த பக்கம் மனிதனும் அவர்களுடைய அந்த ஈகோ, அகம், அகங்காரம், அதை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இந்த பக்கம் தண்ணீர் துளி கரைகிறது, அந்த பக்கம் மனிதன் கரைகிறான். இரண்டுமே அவரவர்களுடைய அடையாளத்தை இழந்து விடுகின்றன. ஒரு ரியலைசேஷன் வருகிறது. இந்த பக்கம் ஒரு ரியலைசேஷன், சூரியன்தான் உண்மையானது, அதுதான் ஃபைனல் ட்ரூத். இந்த பக்கம் ஒரு ரியலைசேஷன், பரமாத்மா தான் உண்மையானவன், அவன்தான் ஷாஸ்வத், அவன்தான் ஃபைனல் ட்ரூத். ஸோ ஃபைனல் ட்ரூத் நாம் இல்லை என்கின்ற போது என்ன இருக்கோம்? நாம் கரைந்து விடுவோம். இங்கே துளி கரைந்து விடுகிறது, இந்த பக்கம் மனிதன் கரைந்து விடுகிறான். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த கவிதையில், மிக சிறிய ஒரு கவிதையில், கவிஞர் மிகவும் அடர்த்தியாக பல விஷயங்களை பேக் செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.